எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், தீபாவளிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுவுமே ரொம்ப ஈஸியானது தான். இதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சிருக்கேன், எவ்வளவு அளவு போட போறோம் அப்படிங்கறத இப்ப எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்மில் எல்லா முறுக்க விடவும் ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துடும். அதனால அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். ரொம்பவே ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டு, இருக்கிறதுலே லாஸ்ட்டாக எவ்வளோ குறைவாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மொள்ள அது காஞ்சின்ட்ருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாமான்லாம் போட்டு ரெடி பண்ணி பசையிறதுக்குள்ளே இது லேசாக சூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பத்தபத்தா இருக்க வேண்டாம், தீஞ்சு போயிடும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, முறுக்கு கருத்து போயிடும். அதனால ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக இருக்கட்டும். தாராளமாக ஒரு டம்ளர், நீங்கள் டம்ளர் கப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இப்போது இந்த அரிசி மாவு வந்து இது சாரி கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து 1 1/4 அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து அரிசி மாவையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஓமத்தை வந்து ஒன்று ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து சாறை மட்டும் வடிகட்டி எடுத்துப்பா. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓம வாட்டர் விட்டு தான் பண்ணுறேன். ஆனால் ஓமத்தை நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எங்கள் அம்மாலாம் பண்ணும்போது சலிச்சுட்டு அந்த பவுடர் போட்டு பண்ணுவா. அப்படி பண்ணுறத விடவும் நம்ம என்ன அரைச்சி சாறு எடுத்து பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு ஓம வாட்டர் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஓமம் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிருந்தா, பட் வந்து ஓமம் இல்லை. அதனால உடனே வாங்கி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஓம வாட்டர் விட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அதனால ஓம வாட்டர் விட்டு தான் பண்ண போறேன். எப்படியும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஓம வாட்டர் கடையில தான் வாங்கி கொடுக்குறோம். அதனால இதை விட்டுக்கலாம். ஒன்றும் வந்து செவந்து போறது அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால ஓம வாட்டர் விட்டுக்கலாம். அது இன்னும் கூட எனக்கு கேட்ட பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். இல்லை ஓமம் முடிஞ்சா பொடி பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா வந்து பெருங்காயப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. ஓமத்தோட வாசனை கொஞ்சம் கூடுதலா இருக்கிற போது நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க ஓமம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சி, ரொம்ப கம்மியாக போடும்போது உங்களுக்கு மிக்சியில் அரையவே அரையாது. அதனால நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அந்த சாறை வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேர் அம்மியில் அரைக்கிற போது வெண்ணெய் மாதிரி இருக்கும். இன்னைக்கு அம்மியிலலாம் அரைக்கிறாளா இருக்கா அப்படின்னே நிறைய தெரியல. அதனால நீங்கள் அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. இதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இதுலேயும் வந்து ஜாஸ்தி உப்பு தாங்காது. அடுத்தது கலருக்காக கொஞ்சமா நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து இதுல நீங்க தாராளமா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் இல்ல நார்மலான இந்த மாதிரி 1 ஸ்பூன் காமிச்சா இல்லையா, இதால 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி வெண்ணெய் இல்லை அப்படின்னா சூடா இந்த காயிற எண்ணெயில வந்து நல்லா தாராளமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க விட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா நார்மல் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். நான் இன்னைக்கு வெண்ணெய் போடலை, சூடான எண்ணெய் மட்டும்தான் காய்ச்சி விட போகிறேன். இப்போ இந்த உப்பு மஞ்சப்பொடி இந்த பெருங்காய பொடி இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சூடான ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இதால ஒரு சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். இது தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். மாவில் வந்து நம்ம உடும்போது நல்லா நமக்கே தெரியும், அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதால ஒரு சின்ன கரண்டியால 1 கரண்டி அளவு விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கையால கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணுங்க. பிக்னஸ்லாம் வந்து டக்குன்னு எண்ணெயில சூடா இருக்கிற போது கை வச்சிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். இந்த எண்ணெய் வந்து எண்ணெயை விட்டாலும் இல்லை நீங்க வெண்ணெய் போட்டாலும் எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த எண்ணெய் பரவி மிக்ஸ் மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் கையால் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓம வாட்டரோ இல்லை ஓமத்தை அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணி மாதிரி தானே அது, அதை சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால எல்லா இடங்கள்லையும் இந்த எண்ணெய் வந்து நல்லா பரவுற மாதிரி வெண்ணெயோ எண்ணெயோ எது நீங்கள் போட்டுட்டாலும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓம வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் இந்த மூடியிலே விட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வாசனை தேவை அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். ஒரு 3 மூடி விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட. பாத்தீங்கன்னா இது ஒரு 10 ml கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அளவுல. ஏன்னா இந்த மூடி வந்து ரொம்ப சின்னது தானே, ஒரு 10 ml அளவுக்கு விட்டுருக்கேன்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுவுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓமம் போட்டு அரைச்சி பண்ணும்போது அந்த எண்ணெயில நிறைய ஓம வாசனை வரும். எப்பவுமே நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன், ஓமப்பொடியை வந்து லாஸ்டா பண்ணுங்க. ஓமப்பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உள்ள தட்டையோ பண்ணினோம்னா அந்த லேசா அந்த எண்ணெயில இருக்கிற வாசனை இந்த முறுக்குக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப மைல்டா தான் வரும், ஆனா ஓம வாட்டர் விட்டு பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஓம நல்லது தானே, வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேங்குழல்னா அந்த ஜீரகம் வாசனை இருக்கணும், தட்டைனா அதுக்குண்டான வாசனை, அந்த எள்ளெல்லாம் போடும்போது அது பட்டநாடா ரிப்பன் சொல்றேன் அந்தந்த முறுக்கோட ஃப்ளேவர் இருக்கிற போது நல்லா இருக்கும். அதனால ஓமப்பொடியை லாஸ்டா பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம பிசைச்சிக்கலாம் ரொம்ப, ஏன்னா கடலை மாவு அதிகமா இருக்கிறதுனால கையில கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து நம்ம கெட்டியா பிசைச்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சாச்சு, கொஞ்சம் கையில இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இது உள்ள நல்லா வந்து ஒட்டாதவாறு நம்ம இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம். நான் சின்னதாக ஒரே ஒரு பீஸ் வந்து எண்ணெய் காஞ்சிடுதா அப்படிங்கிறதுக்காக போட்டு பார்க்கறதுக்காக சின்னதாக ஒரு பீஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே புரிஞ்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும், ரொம்ப மாவு டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உதிர்ந்து போயிடும். கடலை மாவு அதிகமாக இருக்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். ஒரே இடத்துல புழியாம கொஞ்சம் பரவலா சின்னதா புழிஞ்சிக்கலாம், அப்பதான் நமக்கு திருப்பி விடுறதுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும். கொஞ்சம் நாம பரவலா புழியிற போதுதான் ஃப்ரீயா வேகும், ஒரே இடத்துல இல்லாம சின்ன சின்னதா கூட புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஓசை லேசா நுரைகள்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து சின்னதாவே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்ப இந்த பக்கமும் நமக்கு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நுரை அடங்கி ஓசை, ஆமா ஓசை அடங்கிடும், ஓரளவுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம ஃப்ளேம் வந்து பெருசா வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஓமப்படி அப்படின்னா ரொம்ப மைல்டான கண்ணா தானே இருக்கு, செவந்து போயிடும். அதனால சீக்கிரமாவே நமக்கு வந்து ஓசை அடங்கிடும், நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஓமப்படி வந்து ரெண்டு விதமான கண் இருக்கு, ஒன்னு கொஞ்சம் பெருசா இருக்கும், இன்னொன்னு வந்து ரொம்ப ரொம்ப சன்னமா இருக்கும். ஆமா அந்த ரொம்ப சன்னமா இருக்கிறதுல உங்களால புரிய முடியுமா அப்படின்னு பாருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லை. ஊசியிலே நமக்கு துணி தைக்கிற நார்மல் ஊசிக்கும் இப்ப நமக்கு ஓசை அடங்கிடுது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்ப பபிள்ஸ் அடங்கிடுது, நல்ல எண்ணெயை வந்து ஃபுல்லா நல்லா ஒட்ட வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கிற, அதாவது துணி தைக்கிற ஊசிக்கும் அடுத்ததுலே கொஞ்சம் அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஊசியா இருக்கும், சித்தம் கொஞ்சம் மெலிசா இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு புழியறதுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ரொம்ப சன்னமான கண்ணா இருந்தது அப்படின்னா இறங்குறது கஷ்டமா இருக்கும் மாவு. கொஞ்சம் அழுத்தி புழிய முடியும் அப்படிங்கிறவா வந்து புழிஞ்சிருவா, பிக்னஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சன்னமா இருக்கிற போது பாத்தீங்கன்னா உடஞ்சி போகும், திருப்பும் போது எண்ணெயில இருந்து எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். இப்போ அடுத்ததும் நம்ம அந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா மாவை வந்து கொஞ்சமா நம்ம வந்து தளர்த்திக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களால அழுத்தி புழிய முடியல அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம தண்ணி விட்டு திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாடி ஆகாக திரும்ப திரும்ப கொஞ்சம் மாவு டைட்டு தான் ஆக செய்யும். அதனால எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சுக்கோங்க. மாவு பிசைற போதும் பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல மூணு டம்ளர் கடலை மாவு, அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு, அந்த அளவுக்குலாம் சேர்த்து புழியிற போது பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது உப்பெல்லாம் வந்து குறையும், அப்புறம் எண்ணெய் விடுறதெல்லாம் அந்த கரகரப்பு தன்மையெல்லாம் மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பிக்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் மாவு போடுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப மூணு நாலு அப்படிலாம் போட வேண்டாம்.
இப்போ நம்ம எல்லா முறுக்குமே பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா. வாயில் போட்டாலே அப்படியே கரையிற மாதிரி இருக்கு. தொடும்போதே உங்களுக்கு அப்படியே நொறுங்கிடும். ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு. இதே ரேஷியோவில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு ஓமபடி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.